ட்ரீம் மேக்கர் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கிடையே கோவிந்தபட்டனின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு ஒரு விஷயமும் நம்ம கோவிலில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கறோம். இது கோவிலையும் பார்க்கலாம், வீட்டையும் பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு பொருள் நம்ம பண்றோம் புதுசா, சக்கரை பொங்கல், பாயசம், வெண்பொங்கல், இல்ல டெய்லி சாதம், இதெல்லாம் பண்ணும்போது சொல்ல சாமிகிட்ட காட்டிட்டு சாப்பிடு. உன்னே ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சார் சாமி சாப்பிடவா போகுது? சாமி சாப்பிடாது. ஒரு ஒரு பொருளும் ஒன்னே ஒண்ணு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல வந்து சொல்லிடுறீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல சொல்றீங்க, இன்னைக்கு அப்பா இன்னைக்கு எங்க வீட்டுல தாண்டா சாப்பாடு, அருமையான சாப்பாடு. உங்க மிஸ்ஸஸ் சொல்றீங்க, சூப்பரா சமைச்சு வைங்க. திடீர்னு ஒரு கால் வரும், உடனே கிளம்பி வாங்க மீட்டிங் இருக்குன்னு அடிச்சு பிடிச்சு விடுவோம். கடைசியில சாப்பாடு அங்க சாப்பிட்டு வருவோம். ஏன்? உங்களுடைய அரிசி எழுதப்பட்டது வீட்டுல இல்ல. அங்க ஒரு ஒரு அரிசியிலையும் உங்க பேர் இருந்தாதான் அந்த அரிசியை நீங்க சாப்பிட முடியும். இது நிதர்சனமான உண்மை. கடைசியில சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம். ஓய்வு சொல்ல, உன்னை நம்பி நிறைய அழகா நீ சமைச்சு வச்சு சொல்ல சமைச்சு என்ன பண்ணுவேன், என்ன ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன். அதுதாங்க. சோ சாமி சாப்பிடாது. சாமிகிட்ட கொண்டு போய் வச்சது ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த உணவு கிடைக்க எனக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தானே, அதோட நன்றி. ஒண்ணு நன்றி. ரெண்டாவது, சாமியோட கண் திறந்தால் போதும், அந்த பிரசாதத்தை பார்த்தா டேஸ்டே மாறிடும். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு ஒரே ஒரு துளசி அப்படி பிச்சு அந்த சாத்துல போட்டு சாமிகிட்ட காட்டுங்க, டேஸ்டே மாறிடும். கோவில்ல சாப்பிடறோம்ல பிரசாதம், கோவில்ல சாப்பிடறோம்ல, கோவில்ல பிரசாதம் மணி அடிக்கிறாங்க, பிரசாதம் சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. கடைசியில அந்த பிரசாதம் கொடுக்கும் போது என்ன அருமையான டேஸ்டா இருக்கு சொல்றோமா? அதுக்கு ஒரே காரணம், துளசி பண்ற வேலை மட்டும்தான். ஏன் சமயக்காரன் நல்லா சமைக்கலையா? ஒண்ணு, சாமிக்கு நைவேத்தியம் பண்ற பிரசாதத்தை உப்பு போருமா இல்ல வேணுமா காரம் போதுமா பார்க்கவே முடியாது. அப்போ அந்த துளசி பண்ணும்போது என்ன அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுதான், அதனாலதான் அது பிரசாதம். சாமி கிட்ட காமிச்சாலே அதுக்கு பேர் பிரசாதம். நம்ம சாதம் தானே சொல்றோம், சாதம் கொடு சாதம் போடு அப்படிதான் சொல்றோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதனாலதாங்க. சோ நைவேத்தியம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க என்ன பண்ணாலும் சரி சாமிக்கு காட்டிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்லணும். எந்த சாமிக்கு பண்ணாலும் சரி எல்லாமே கிருஷ்ணன் தான். அது ரங்கநாதர் ஆகட்டும், ஏழுமலையான் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகட்டும், எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொன்னா அந்த பிரசாதம் கிருஷ்ணனை போய் சேரும். இது உண்மை. சொல்லி பாருங்க, செஞ்சு பாருங்க. நல்லது செய்யறது தப்பு இல்லைல்ல, செய்யலாம் தானே. அங்க பாருங்க, ஒருத்தர் நாளையிலேருந்து செய்யறேன்னு சொல்லிட்டாரு, அது மனசுக்கு இதமா இருக்கு, இனிமையா இருக்கு. ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.